அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம் தம்பி, பாண்டிச்சேரியிலேருந்து மஞ்சளா பேசுகிறேன். 21 days கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தது இந்த வாட்டர் தெரப்பி, அது தண்ணி வச்சு மெடிடேஷன் பண்ணுறது நான் ரெகுலராக அந்த கிளாஸ் நடந்ததுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஆன்லைனில் நான் சாரீ மிச்சம் எல்லா பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன், சாரீ ஜுவல்ஸ் எல்லாமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 1.5 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக இந்த வாட்டர் தெரப்பி பண்ணதுக்கப்புறம் நல்ல ஆர்டர்ஸ் வருது, நிறைய சேஞ்சஸ் இருக்குது அந்த வாட்டர் தெரப்பி மூலிமா. ஈவன் ஃபேமிலியிலேயும் பாசிட்டிவ் சேஞ்சஸ் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி, மிக்க நன்றி குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். பல பேர் அந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துக்கிட்டு பல விதமான மாற்றங்கள் அடைஞ்சிட்ருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த பேட்ச் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsource.com அப்படின்னு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சரும் அவைலபிள் இருக்குது, மற்றபடி மற்றவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த கொடைக்கானல் மலைக்கு வந்து உயரத்தில் இருக்கோம். அப்போ இந்த உயரத்தில் இருக்கும்போது இங்கே வந்த இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த டால்ஃபின் நோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இறங்கி வரும்போது குழந்தைய வேற நம்ம தூக்கிட்டு வந்தோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அங்கே போகாதீங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. அதுவும் குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து தூக்கிட்டு இறங்கும்போது அங்கே போய் நீங்கள் ஒன்றுமே அங்கே இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ அங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் இங்கே பெட்டர், இங்கே இறங்குறதுக்கு பதிலாக நீங்கள் திரும்பவும் மேலேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தோம். உண்மையாகவே எதுவும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன ஒரு கல், ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரியான ஒரு கல். இதை ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்க சில பேர் நீங்கள் வந்து சொல்கிறத கேட்டிருப்போம், நான் வந்து குடும்ப வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டேன் தம்பி, குடும்ப வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, பணம் காசெல்லாம் பார்த்துட்டேன், பணம் காசில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அது எல்லாமே உங்களுக்கு அறிவாக தான் இருக்கும். அப்போது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்ட்டு மற்றவங்க சொன்னாலும் அது அவன் உணர்ந்திருக்கிறான், அவன் அதை அனுபவிச்சிருக்கான். பட் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ அதில் முழுமை பெற முடியாது, மனம் அங்கே ஏங்கிட்டே இருக்கும். ஒருவேளை அங்கே ஏதாவது இருந்திருக்குமோ, அங்கே என்ன மாதிரியான விஷுவல்ஸ் பார்த்துருக்க முடியும், அங்கே என்ன மாதிரியான சில விஷயங்களை அனுபவிச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களோட மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ போய் அது அந்த விஷயத்தை போய் மனம் அதை பார்த்துட்டு வந்துடுதோ, ஓகே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணும். உண்மையாகவே அவன் சொல்லிட்டு போனதும் ஒன்றுமே இல்லை தான், நீங்கள் போய் பார்த்ததும் ஒன்றுமே இல்லை தான். ஆனால் ஏன் முழுமை பெறுது அப்படின்னா, எப்போ அதை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ அது உணர்வாக உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் உணர்வாக பார்க்காம மற்றவங்க சொன்னதை வந்து அறிவாக உங்களுக்கு இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அதில் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா என்ன பண்ணுறது, இப்போ இவனோட குடும்ப வாழ்க்கையே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். ஒருவேளை நான் பண்ணி குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக வாழ்ந்திருந்தேனா, நான் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேனா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே போட்டு அழுத்திட்டே இருக்கும். அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்காமல், அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்காமல், குடும்ப வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா மற்றவங்க கொடுத்தது உங்களுக்கு அறிவு தான், நீங்கள் போய் எப்போ உணர்ந்து வரீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு முழுமை பெறும். இல்லை அப்படின்னா நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களால் அடைய முடியாது. ஏன்னா அதை நினச்சி நினச்சி உங்களோட மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை பார்த்துருக்கலாமா, ஒருவேளை பண்ணியிருக்கலாமா, சரி இவ்வளோ வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சில விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கடந்து சில நேரத்தில் போக முடியாது. கடந்து போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் கடந்து போக முடியாத நிலையில் அது என்னன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறது சிறப்பு. இப்போ குடும்ப வாழ்க்கையெல்லாம் பார்க்குறது சிறப்பு. அப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த விஷயத்தை அடைய முடியுமா, இறைநிலை அடைய முடியுமா, அடைய முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்தும் இறைநிலை அடைய முடியும். அதனால தான் திருவள்ளுவர் கூட இல்லறம் துறவரம் சொல்லி ரெண்டுத்தையும் அறமாக தான் சொல்கிறார். ஸோ உங்களோட விருப்பத்தை பொறுத்தது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்களை நோக்கி பயணம் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 ஆள் மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 நாள் டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.